வீட்டுக்குள்ளே பாவம் மிக்க போகிற மணிக்கு எங்கே பார்த்தீங்க? உள்ளே இப்போ பார்த்து இப்போ இப்போ முன்னாடி எப்போ வந்துச்சா? சார் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்காக, ஒரு நல்ல ஒரு தகவல் கிடச்சிருக்குது. என்னென்னா, பிரபல பாம்பு பிடி வீரர் அதாவது பாபா சுரேஷ் என்பவர் வந்து சில நாட்களாக பாம்பு கடித்து ரொம்ப சீரியஸாக இருந்தார். ஆனால் இப்போது அவர் உடல்நிலை வந்து நார்மலாகிருச்சு, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது மருத்துவர் வந்து இப்போது வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா வந்து சில பாம்புகள் கடிச்சிருச்சு அப்படின்னா நீண்ட மணி நேரம், அதாவது நீண்ட நாட்கள் கூட சூழ்நிலை இல்லாமல் கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் வந்து நார்மலானவங்க அதிகமான பேர் இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் கூட ஒரு மெக்கானிக், டூலர் மெக்கானிக் வந்து பாம்பு கடித்து ஒரு 10 நாள் இருந்து சூழ்நிலை இல்லை, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறது. அதே போல் தான் நம்ம வாவா சுரேஷும் ஸோ வந்து நார்மலாகிட்டார். ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்கள். இந்தமாரியே வந்து நம்ம இன்னமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா வந்து இன்னும் அவருக்கு வந்து உடல்நிலை இன்னும் சீக்கிரமாக குணமடையணும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொம்பேர்முக்கன் பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த பாம்பு எப்படி இருக்கும், கொம்பேர்முக்கன் பாம்பு எப்படி இருக்கும், கொம்பேர்முக்கன் பாம்பு வந்து கொடிய விஷமுள்ள பாம்புன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பாம்பு எப்படி இருக்குது, இந்த பாம்பு எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பகல் நேரத்தில் அந்த பாம்பு வந்துருக்குது, அதுவும் இந்த பாம்போட வாழ்வாதாரம் இந்தமாரி இடத்துல தான் இருக்கும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ ஒரு அருமையான ரெஸ்கியூ வீடியோ. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சாரா பாம்பு பாப்போம் நம்மளுக்கு. வீட்டுக்குள்ளே பாம்பு மிக்க போகிற மணிக்கு எங்கே பார்த்தீங்க? உள்ளே இப்போ பார்த்து இப்போ இப்போ முன்னாடி எப்போ வந்துச்சா? அப்பா சி இங்கே இப்போ தான் அந்த கடையில் இதே பாம்பு விட்டுட்டேன். தெரியுது இல்லையா? நல்லா பாரு, நல்லா பாரு எங்க இருக்கு. அதே தான் சார் கரெக்டாக சொல்லுறேன். இது மரத்தில் வந்திருக்கோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, அதிகம் மரத்தில் இருக்கும். இந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்குல்ல, இதிலோடய வந்திருக்கோம். ஆமாம், ஃப்ரெண்டு வழியெல்லாம் வராது. இந்த மரத்தில் இருந்து பாம்பு அதிகம் மரத்தில் தான் இருக்கும். மரத்தில் இருந்து அப்படியே வந்து இதில் வந்து தாய் வந்திருக்கும். தெரிய வழித்தறி வரதான உங்களுக்கு? ஸோ இதுக்கு முன்பு தான் அந்த பாம்பை வந்து ஒரு கடையில் மீட்டெடுத்தோம். மூணாஸ்டா பழசர கடையில், அந்த கலசர கடையில் மேலே டியூப் லைட் பட்டியில் இருந்துச்சு இந்த பாம்பு. இதே சைஸ் தான் அப்படி. ஸோ ரொம்ப ஜுட்டிக்காக இருக்குது பாம்பு. அப்பா வேற வீர வேறு போகாது போகாது போகாது, நீங்க இருங்க, உங்களுக்கு உங்ககிட்ட வராது. உங்ககிட்ட வருது. அச்சா மேல
பைக்கில் போகிறாங்க. போக மாட்டேன். அது தெரியும் எனக்கு. வாடகை எதுவும் வெயிலில் போட்டீங்க. இந்த ஒரு கட்சி கிடைக்க சரி. உள்ள வர தெரியும். உள்ள வர மறந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ நீங்கள் சார்